ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இனத்தின் மக்களாக இன்றைய நாள் ஒரு மாபெரும் நமக்கு கொண்டாட்ட நிகழ்வான ஒரு நாளாக நாம் பார்க்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், சமவெளி மக்களுக்கெல்லாம், பொதுவெளி மக்களுக்கெல்லாம், மாற்றுக்கட்சியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது என்ன நாள், எதற்காக இந்த கொண்டாட்டம், ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் எழும்பும். இன்னும் சொல்ல போனால், இந்த பதாகைகளில் இருக்கக்கூடிய படங்களில் பாதி படங்கள் பாட புத்தகத்தில் இருந்தது, பாதி படங்கள் பாட புத்தகத்தில் கூட இல்லாமல் போனதால் யார் எவரென்றே தெரியாமல் நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதை கடத்துவதற்கு ஒரு கட்சி தேவை. தமிழ்நாட்டில் தமிழர் நலன் கருதி, இனம் கருதி, அவனுடைய வாழ்வியல் வரலாற்றை சொல்லும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக உருவெடுத்திருக்கின்ற மாபெரும் சாதனை தான் நாம் தமிழர் கட்சி என்ற மிகப்பெரிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் நிறுவியிருக்கிறது. ஆந்திராவில் ஒரு மாநிலத்தினுடைய நாள் என்ற கொண்டாட்டம் மிக பெரிய அளவில் ஒரு கொடியேற்றம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர் நலன் கருதி அமைக்கப்பட்ட அரசு, தமிழர்களுக்கான தலைவன் என்று தன்னை பறைசாற்றி கொண்ட அரசு, இந்த மூன்று மன்னர்கள் கையில் ஏந்திய கொடியை தமிழ்நாட்டு கொடி என நாம் தமிழர் கட்சி அறிமுகப்படுத்தல, நமக்கு முன்னோர்கள் சொன்ன அந்த கொடியை ஏற்றுகின்ற இடத்துல நம்ம கைது செய்கிறேன், நம்மை கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள், அந்த கொடியை ஏற்றக்கூடாது என்று நம்மை தடுத்து நிறுத்துறாங்க. இதை வேடிக்கை பார்த்து கொண்டு அத்துணை தமிழர் நீங்கள் கடந்து போவீர்களே, ஆனால் இந்த மண்ணினுடைய ஒட்டுமொத்த இந்த உயிர் தியாகங்கள் நீத்த தியாகிகள் நம்மை சபிப்பார்கள் என்பதை உணர்த்தும் பொருட்டுத்தான் இந்த நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட இந்த நாளை, பெற்ற நாளை, பிறந்த நாளை தமிழர் திருநாளாக, தமிழர் நாட்டிற்கான நாளாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு மாபெரும் பறைசாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் தமிழருடைய வரலாறு என்னவென்றே தெரியாத வாழ்கின்ற சமகால மக்களில் நானும் ஒருத்தி. ஒரு கோவிலுக்கு சென்றால் இது என்ன தெய்வம், என்ன வழிபாடு என்றெல்லாம் தெரியாது. இன்றைக்கு தீபாவளி, பொங்கல், எந்த நாள் வந்தாலும் ஏதோ ஒரு கொண்டாட்டம், ஏதோ ஒரு சம்பிரதாயம், எங்க அம்மா பண்ணாங்க, என் பாட்டி பண்ணாங்க, அதையே நானும் செய்கிறேன் என்று கடந்து வந்தோம். ஆனால் இன்றைக்குத்தான் தெரிகிறது, எங்கள் மன்னனுடைய நாட்கள், நாங்கள் வாழ்ந்த காலங்கள், எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வரலாற்றை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம கொண்டாடி இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் தமிழர் நாட்டை, தமிழர் தன்னுடைய நாடு என்று பறைசாட்ட வேண்டியிருக்குன்னா, சென்னையில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு விஷயம், அம்பத்தூர்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைய வடமாநிலத்திலிருந்து வேலை தேடி வந்த வடமாநிலத்தவர் ஹிந்திக்காரர்கள் அடிக்கிறாங்க காவல்துறைய. ஆனா நாம எதிர்த்து கூட பேச முடியாது. எதிர்த்து பேசினா ஒரு வழக்கு, உக்காந்தா ஒரு வழக்கு, ஓடுனா ஒரு வழக்கு, பாஞ்சா ஒரு வழக்குன்னு தினசரி வழக்கு போட்டுருவாங்க. ஆனா எங்க இருந்தோ பிழைப்பு தேடி வந்தவன், எங்கிருந்தோ பிழைப்பு தேடி வந்தவன், என் மண்ணில் என் கொடியேற்ற முடியாது, என் மீது வழக்கு. ஆனால் எங்கிருந்தோ பிழைப்பு தேடி வந்த இவர்கள் காவல்துறை அடிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, காவல்துறைக்கும் சேர்த்து போராட வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய வேலையாக மாறிவிட்டது. உங்களுக்கு பாதுகாப்பே இனிமே நாங்க தான், எங்கள் அண்ணன் சீமானின் படை தான் உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான காவலாக இனிமேல் எல்லை சாமிகளாக நாங்கள் தான் நிக்க போகிறோம். அதுல மாற்று கருத்தே இல்லை, நீங்கள் மறந்து போவீர்கள். ஏன் நாம் தமிழர் கட்சி தேவைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, காவல்துறைக்கெல்லாம் இப்பவே முடிவு விட்டிருப்பாங்க. வருகின்ற தேர்தலில் அத்தனை அரசாங்க பணியாளர்களுடைய வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஏன், ஆசிரியர்கள் ஒரு பக்கம், அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பக்கம், மருத்துவர்கள் ஒரு பக்கம், காவல்துறை போராடல, மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி சாகிறீங்க. உங்களுடைய குரலாக நாங்கள் இங்கு பேசி கொண்டு இருக்கோம். இங்க இருந்து போய் ஒரு தமிழன் பக்கத்து மாநிலத்தில் கொஞ்சம் அதட்டி தண்ணி கேட்ட முடியாது, இந்த சாலைக்கு எப்படி போறதுன்னு ஒரு வாகன நெரிசல்ல கேள்வி கேட்ட முடியாது. ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது கை வைக்கலாம். காவல்துறை வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசலன்னு எல்லாருக்கும் கோபம், எனக்கெல்லாம் அந்த கோபமே கிடையாது. ஏன், அவரை பாடகட்டி தூக்குனதுக்கே அவர் கேட்கல. அவரை ஒரு பக்கம் நாய் வாயில பொம்மைய கவ்வ கொடுத்து அடிக்கிறாங்க, அதுக்கே அவர் கேட்கல, போராடல. இவர் எங்கேருந்து வந்து காவல்துறைக்கு பேச போறாரு, இங்க எங்கேருந்து வந்து எம் பிரச்சனைக்கு பேச போறாரு. இதுல திடீர்னு அவங்களுக்கு அக்கறை வந்துருச்சு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி நாங்க பேசுறோம். பேசுறீங்களா, பேசுவோம், எப்ப இனிமே பேசிக்கொண்டே இருப்போம். என்னங்க திடீர்னு அக்கறை வந்துருச்சுன்னா, ஒரு பக்கம் நம்ம வேற இந்த இடஒதுக்கீடு பத்தி பேசுறோம், இங்க விடுதலை சிறுத்தை கட்சி நம்மளோட பிச்சுட்டு போயிருவாங்கன்னு அந்த பயம் வேறு. ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் சுத்திய பூவை சீமானுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சுத்தவே முடியாது. ஏன்,
நீங்க தான் மூன்று முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இருந்ததே உங்க அப்பாவும் திமுகவும் தான் தடுத்து நிறுத்தினதுன்னு நான் சொல்லல. பாமகவினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களே சொல்லிட்டு போயிட்டார், இனிமே நீங்க இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இங்க பண்ணாம ஓங்கோலுக்கு போயிருங்க, ஓங்கோலுக்கே போய் கட்டுங்க, அங்க நல்லா கம்பி சுத்துவீங்க, அங்க போய் சுத்துங்க. ஆக சிறந்த பெரியவர்களே, உங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் போனதனால் தான் நாம் இப்படி வதைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த உலகத்துல உண்டுங்க? நீங்க எல்லாம் மீசையை முறுக்கி கொண்டு நான் அவனுடைய பேரன், நான் இவருடைய பேரன், நான் இவருடைய வாரிசு, நாம் அவருடைய வாரிசு என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோமே, ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் உங்கள் பரம்பரையை சேர்ந்தவர்களா? உங்கள் ரத்த சொந்தத்தை சேர்ந்தவர்களா? உங்கள் பங்காளிகளா? யார் அவர்கள்? இன்னும் விஜயநகர பேரரசில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட கொடியை ஏற்ற முடியல. என்றைக்கு இது ஒரு தமிழனுடைய மண்ணாக, அவனுடைய ஆட்சி அதிகாரமாக, எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் கையில் ஆட்சி அதிகாரம் போகின்றதோ அன்னைக்கு தெரியும் எந்த கொடியை யார் ஏத்துவான். இந்த கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்புல வெள்ள மஞ்ச பச்சை கிச்ச ஒரு கொடி இருக்காதிங்க, ஒரே கொடி தான். ஒன்னு புலிக்கொடி, தமிழ்நாட்டினுடைய தார்மீக கொடி. இந்த ரெண்டு கொடி தான் பறக்கும் தமிழ்நாடு முழுமைக்கும். ஆக பெரியோர்களே, தயவு செய்து வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை பேரு தமிழர் நிலத்துக்கான தன்னுடைய தாகத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த தியாகத்தை இந்த நிலத்துக்காக விதைச்சிருக்காங்கன்னா நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ்றதுக்கு, நாம் அடுத்த தலைமுறையாவது நிம்மதியா வாழணுன்றதுக்காக. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் சரி, மலை வளம், மக்கள் வளம் எல்லாம் கொள்ளை போய் எந்த ஒரு விதத்திற்காகவும் நாம் போராடி போராடித்தான் சாக வேண்டுமே என்றால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பாருங்க. அருமை பெரியோர்களே, வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்பதற்கெனுங்க நீங்கள் யார் என்று தயவு செய்து உற்று நோக்குங்கள். உங்கள் பாட்டனுக்கு அடுத்த தலைமுறை, உங்கள் பூட்டன் பெயராவது உங்களுக்கு தெரியுமா என்பதை பறைசாட்டுங்கள். அப்புறம் நீங்கள் உங்களுடைய முப்பாட்டனை முருகனையும் ஆதி பெரும்பாட்டன் சிவனையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வீர்கள். எவ்வளவு அழகாக கற்பிச்சுட்டு போயிட்டான் பாருங்க. இந்த தீபாவளின்னு ஒரு நிகழ்வு வருது இல்ல, ஒரு விழா நடக்குது இல்ல, நரகாசுரனை கொன்ற நாள். நரகாசுரன் யாரு? உன்னுடைய பாட்டன். உண்மையிலேயே இந்த தீபாவளி எந்த நாள்? உங்களுடைய மூதாதையர் ஒருவர், வீரம் சரிந்த மக ஒருவர் இறந்து போய்விட்டார். அவருக்கான மூத்தோர் படைப்பு தான் தீபாவளியை தவிர உங்களுக்கான கொண்டாட்டங்கள் அல்ல. இப்படித்தான் நம்மளை மறுதளிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படித்தான் வரலாற்றிலிருந்து நாம் கடத்தப்பட்டிருக்கிறோம், இப்படித்தான் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு ஆணி வேறாக இருந்த அத்துணை பேரும் எங்கோ ஓரமாக ஒதுங்கி கிடக்க வான்கோழி எழுதின பேனாவுக்கு நட்டமா 80 கோடியில கடற்கரையில செல, கடற்கரையில பேசுகின்ற பேச்செல்லாம் பேசிவிட்டு என் இனம் கொன்றொழிக்கப்பட்டதை வேடிக்கை பார்த்து விட்டு இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்காங்க நாங்க தான் தமிழர் நிலத்துக்கு தலைவர். ஐயா ஸ்டாலின் தமிழர் நிலத்துக்கு தலைவர் என்றால் உங்கள் வீட்டிற்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான் தலைவராக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை யதார்த்தம். இனிமேலாவது உணர்ந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று ஒரு பெயர் வைப்பதற்காக ஒருவன் 79 நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா வந்த உடனே சொல்லிட்டாங்க அண்ணா தாங்க தமிழ்நாடு பேர் வச்சாரு. அந்த எண்ணம் அவருக்கே தான் தோணுச்சு. அவரே உட்கார்ந்து கனப்பொழுதில் உட்கார்ந்து இருந்த நேரம் தோன்றியது அப்படின்ட்டாங்க. ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இந்த இந்த நாளுக்காக மிக நீண்ட காலம் காத்திருந்த ஒரு பசியினுடைய இயக்கம் தான் இந்த பேரை நமக்கு பறைசாற்றி இருக்கிறது. எங்கிருந்தோ வந்தவர் போனவருக்கெல்லாம் செம்மாந்த சிலை, அவர்களுடைய நினைவிடம் 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல, நாங்கள் வாழ்ந்த பகுதியில். ஆனா இந்த நிலத்திற்காக பாடுபட்ட இத்தனை பேர்களுடைய சிலை தமிழ்நாட்டில் எங்க இருக்கிறது என்று நீங்கள் தேடி பாருங்கள். அப்பொழுது தெரியும் தமிழனுடைய வரலாறு இங்கு எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது என்று. யாழ் நூலகம் என்று அழிக்கப்பட்டதோ அன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு வரலாறும் அழிக்கப்பட்டது. என்றைக்கு தமிழ் மூதாதையர்களுடைய வாழ்வியல் மறைக்கப்பட்டதோ அன்றைக்கே உங்களுடைய முகவரி தொலைக்கப்பட்டது. என்று எவரவர் கொடியை ஏற்றப்பட்டு என் கொடி இறக்கப்பட்டதோ அன்றைக்கே நாம் அழிந்து போய்விட்டோம், நம் மரபணு மறைத்து போய்விட்டது. வீரம் சரிந்து ஒரு முறையாவது எழுந்து வாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் போராட்டமாக ராஜராஜ சோழனின் பிள்ளைகளாக, ராஜேந்திர சோழனின் பிள்ளைகளாக, கரியால் பெருவளத்தானின் பேரனாக, எங்கள் அண்ணன் எங்கள் தலைவரின் வாரிசுகளாக, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பியாக தங்கைகளாக ஒன்று திரண்டு வாருங்கள். மீண்டும் தமிழர் நாட்டில் தமிழர் கொடியை பறக்க விட்டு ஆக பெரும் ஆட்சியை தமிழ் மக்களுக்கு வழங்குவோம். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.